90% இகாமர்ஸ் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 4-5 months ஃபெயில் ஆடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவங்க பண்ணுற ஒரு 6 காமனான மிஸ்டேக்ஸ் தான் வந்து இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு காரணம். இவங்க பண்ணுற முதல் மிஸ்டேக் என்னன்னா, நாட் டூயிங் ப்ராப்பர் ரிசர்ச். சரியான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதே கிடையாது. இவங்க விற்க போகிற பொருட்கள் ஒரு டிமாண்ட் இருக்குதா இல்லையா, யாருக்கு விற்க போகிறோம், என்ன மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸ் விற்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாமே இருக்கிறதுனால தான் இந்த தப்பு நடக்குது. ரெண்டாவதாக இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இன்சஃபிஷியன்ட் ப்ரொமோஷன். ஒருவேளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஃபண்டோ இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட்டிங் பற்றியே தெரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி மிஸ்டேக்கும் நடக்க காரணமாக இருக்குது. மூணாவதாக இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நாட் நோயிங் யுவர் நீஷ், அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் இவங்க ப்ராடக்ட் விற்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அமேசானாக உடனே மாறிடும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது. அமேசானுமே ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு புக்ஸ் தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறமே தான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டகரியாக வர ஆரம்பித்தாங்க. நாலாவதாக இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அதாவது இவங்களை இவங்க அப்டேட் பண்ணிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர்கிட்டருந்து இமெயில் வந்தாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்தாலோ இல்லை சர்வர் சைடு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இவங்க அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா தோக்குறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அஞ்சாவது அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, புவர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு விசிட்டர் இவங்க சைட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது, சரியான நேவிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, சரியான லேஅவுட் இல்லாமல் இருக்கிறது, கான்டாக்டர்ஸ் சரியாமல் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். கடைசியாக இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நாட் யூசிங் சோஷியல் ப்ரூஃப்ஸ். ஒரு கஸ்டமரோட டெஸ்டிமோனியலையோ இல்லை கஸ்டமரோட ஃபீட்பேக்கையோ வந்து அந்த சைட்டில் இல்லாமல் இருக்கிறது. அமேசான் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எல்லாருமே வந்து ரிவ்யூஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு கடைசியாக அந்த ப்ராடக்டை வந்து ஆட் டு கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அமேசான் ஜெயிக்கிறதுக்குண்டான காரணமே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இகாமர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பீன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.